இலக்கு ஒரு கோடி என்ன ஆக்ஷன் பிளான் அந்த ஆக்ஷன் பிளானை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் நான் வந்து மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் டு வெல்த் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கும் போதே என்னுடைய எண்ணம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருமே ஒரு கோடி ரூபாய்க்கு பைனான்சியல் அசட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு பட் ஸ்மால் ஏர்னிங்ஸ் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் வளர்ந்துட்டு வரோம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட திடீர்னு ஒரு கோடின்னு சொன்னாக்கா அது ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு கோல் மாதிரி தெரியும் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு இடம் மாதிரி அது தெரியும் அப்போ அதை என்ன பண்ணணும் அதை நம்ம முதல்ல கிட்ட கொண்டு வரணும் ஸோ வேலை செய்ய ஆரம்பித்த ஒருத்தருக்கு உடனே என்ன கோல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு லட்சம் கோல் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இது ஏற்கனவே ஒரு நண்பரோடு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அவர் என்ன பண்ணுவாருனாக்கா சார் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வேணாம் சார் நான் வந்து ஷேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரிப்பா ஷேரில் பண்ணு ஸோ அப்பப்போ என்கிட்ட ஐயாயிரம் இருக்குது என்கிட்ட ரெண்டாயிரம் இருக்குது எங்கிட்ட மூணாயிரம் இருக்குது எங்கிட்ட நாலாயிரம் இருக்குது அப்படின்னு கேட்பார் ஸோ ரெண்டாயிரத்துக்கு என்ன வாங்க முடியுமோ அதை சொல்லுவோம் இல்லை ஐயாயிரத்துக்கு எதை வாங்க முடியுமோ அதை நான் சொல்லுவேன் இது எனக்கும் அந்த நண்பருக்குள் நடந்த ஒரு டிஸ்கஷன் தான் இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் மை கிளைண்ட் கொஞ்ச நாள் போட்டப்பறம் அவருக்கு என்ன தோணிச்சோ தெரியல சார் நான் ஒரு எஸ்ஐபியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு மூணு மாதம் கழித்து சொன்னார் சரி எஸ்ஐபியும் ஆரம்பிப்பா எவ்வளோ பண்ண போகிறேன் சார் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஸோ இதையும் செய்கிறாரு அதையும் செய்கிறாரு இப்படியே இந்த ஜேர்னி போய்கிட்டே இருக்கு நான் அவர் கொடுத்த முதலுக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தை ரீச் பண்ணிட்டார் எப்படி பண்ணார் எஸ்ஐபியும் பண்ணார் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கும் பண்ணார் நான் கேட்டேன் ரெண்டு லட்சம் வந்துட்டீங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு ரெண்டையும் தானே பண்ணிருக்கீங்க நான் அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு டிமேட்டில் இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கு இதில் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் கூட அவரால் அந்த ஃபண்டு ஸ்கீம் எல்லாம் பார்த்து என்னென்ன ஷேர்ஸ் வச்சுருக்கோன்னு அவரால் பார்க்க முடியும் அதெல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னார் சார் நீங்கள் சொன்ன ஷேர்லாம் நான் வாங்கினேன் அதெல்லாம் ஓகே டீசெண்டாக பண்ணிச்சு ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை ஃபண்டும் நான் வாங்கினேன் அதுவும் நல்லா பண்ணிச்சு ஆனால் ரெண்டு லட்சத்தை நான் ரீச் பண்ணவுன்னு எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் முழுமையாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் ரெண்டும் தானே அவர் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு ஒன்றும் இதில் பெரிய பாரபட்சம் இல்லை நான் சொன்னேன் சரி ஏன் அதை சொல்கிற அப்படின்ற கேள்வியை கேட்டேன் ஏன்னா மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து வெளில வருது ரொம்ப கஷ்டம் ஸோ அவர் ஓப்பன் மைண்டோட திங்க் பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய டவுட்டாக இருந்தது அவர் சொன்னார் ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது சார் எப்படி ஒரு உணர்வு கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன ஒரு நூறு கிராம் உணவை சமைக்க சொன்ன மாதிரி இருந்தது வெறும் நூறு கிராமுக்கு எந்த இன்புட்டை வேணா இன்கிரீடியன்ட் வேணா போடலாம் போட்டுட்டு ஒரு ஃபுட் ஐட்டம் குக் பண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்தது தியரிட்டிக்கலாக பண்ண முடியுது சார் ஆனால் கொஞ்சம் பணம் இருக்கும்போது அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது எதை எவ்வளோ போடணுன்றதில் சிக்கல் இருக்கு ஏன்னா ஒரு பங்கு விலை என்பது அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை அதில் கொண்டு வர முடியல அப்போது என்னுடைய நிதிநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறேன் போர்ட்ஃபோலியோவின் தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறேன் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த சிக்கல் எனக்கு வரலை சார் அப்படின்னு சொன்னார் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் டூ லேக்ஸ் வந்துட்டேன் சார் இப்போ ஃபைவ் லேக்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் எஸ்ஐபியை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் சார் அப்படின்னாரு சரி ஏற்றிக்கிறேன் ஆனாலும் நான் ஒரு கண்டிஷன் போட்டேன் நான் என்ன சொன்னேன்னா நீ தொடர்ந்து ஷேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம் ஸோ அவர் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரம் மூணாயிரம்னு எதையோ ஒரு ஒவ்வொரு நேரத்துலையும் சேர்க்கும் போது கேட்பார் ஏதோ ஒரு ஷேரை வாங்க சொல்லுவேன் எனக்கே அதை சொல்லும்போது நிறைய சிக்கல் தோணும் உதாரணத்துக்கு எனக்கு பாஷுங்கிற கம்பெனி பிடிக்கும் அப்படின்னு வச்சுப்போம் அது ஒரு பங்கு விலை என்ன நீங்கள் போய் பாருங்கள் அது அவர் போர்ட்ஃபோலியோவில் வரவே வராது அதே போல ஹையர் வேல்யூ ஷேர்ஸ் எதுவுமே அவர் போர்ட்ஃபோலியோ வாங்கிறது கஷ்டம் வெறும் லோவர் வேல்யூ ஷேர்ஸ் தான் வாங்க முடியும் அது சொல்லும்போது தரமான பங்குகள் கிடைக்கிறது சிக்கலாகிடுது வேற இங்கே அவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டால் கூட எல்லா தரமான பங்குகள்லயும் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் அவருக்கு வந்துடுது ஸோ தொடர்ந்து இதை போயிட்டே இருக்கும் டூ லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ்க்கு வர்றார் இது மேலும் ஃபைவ்லேருந்து டென்னுக்கு போகணுன்ற ஒரு தீர்மானம் அவருக்கு அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னா டூ லேக்ஸ் வரைக்கும் அவருக்கு ஷேரில் பண்ணணுன்னு ஆர்வம் அதிகமாக இருந்தது ஆனால் டூ டு ஃபைவ்க்கு வரும்போது பேலன்ஸ் கொஞ்சம் டில்ட் ஆச்சு சார் மியூச்சுவல் ஃபண்டே எனக்கு வசதியாக இருக்குது சார் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு இப்போ ஃபைவ் டு டென் போகணும் நான் சொன்னேன் ஃபைவ் வந்துட்டிங்க இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் சார் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வித்துட்டு ஷேர்லேயே போக அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் நம்ம பேலன்ஸ்லேயே போவோம் அப்படின்னாரு சரி போங்க இப்போ நான் என்ன பண்ண அவருக்கு ஒரு சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் அதாவது ஒரு பர்டிகுலர் செக்டரில் வாங்குறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன் அந்த டைமில் பிஎஸ்சி ஃபண்ட்ஸ் இப்போ இல்லை நான் சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பிஎஸ்சி ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு வேரியேஷனை உள்ளே கொண்டு வந்தோடனே அவருக்கு அதிர்ச்சி சார் இது என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னா தீமாட்டிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா அது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பண்ண முடியும் எந்த பிஎஸ்சி வாங்குறதுங்கிற குழப்பம் எனக்கே இருக்குது ஆனால் பிஎஸ்சி ஃபண்டில் வாங்கினா அதில் எல்லாம் கிடச்சிரும் ஸோ அதில் போகலாம் அப்படின்னு அன்றைக்கி எல்லோரும் ஐஆர்சிடிசி வாங்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் ஃபண்டில் போ அப்படின்னு மாற்றி விட்டோம் ஸோ என் பசங்களுக்கும் நான் அந்த பிஎஸ்சி ஃபண்டில் தான் வச்சுருந்தேன் அந்த ஃபண்டு அன்னைக்கு இருந்த ஃபண்டு வந்து பிர்லாவுனுடைய பிஎஸ்சி ஃபண்ட் ஏன்னா அதில் பிர்லா குரூப்பினுடைய ஹோல்டிங் கம்பெனி அதாவது ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சி அவங்க பணத்தை போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு அது பிடிச்சிது ஸோ அந்த ஃபண்டில் போடுவோன்னு போட்டோம் ஸோ இதில் ஒரு ஒன் இயர் டிராவல் ஆனவுடனே ஸ்லோவாக அவர் சேர்த்துக்கிட்டே வராரு போர்ட்ஃபோலியோ ஏறிக்கிட்டே வருது செகண்ட் இயர் வரும்போது டென் லேக்ஸ் வந்துட்டார் பட் டென் லேக்ஸ் உடனே கேட்டேன் எப்படி இருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் ரெண்டுமே பண்ணார் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் வாங்கினார் கொஞ்சம் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணாரு பட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணார் சார் எஸ்ஐபிலே எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுது சார் அப்படின்னாரு அப்போ லம்சம் லம்சமும் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணதெல்லாம் நல்லா வந்துச்சு இது வந்து எனக்கு ஷேர் போர்ட்ஃபோலியோவில் வந்த ரிட்டர்ன் நல்லாயிருக்கு பட் இது இன்னும் சிம்பிளாக இருக்கே அப்படின்னார் ஏன்னா இதில் வந்து ஒன்று ரெண்டு ஷேர்ஸ் அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரே போய் சில ஷேர்ஸ்லாம் வாங்கினார் சிலது எங்கிட்ட கேட்பார் சிலது அவரே வாங்குவார் அவர் வாங்கின ஷேர்ஸில் சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறையில் அவருக்கே தெரிகிறது சொன்னபடி நடக்கலைன்னு இப்போது அவர் என்ன ஷேர் வாங்கினாருக்குள்ளே நான் போகலை ஏன்னா அது வந்து நம்ம டிஸ்கஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் ஆனால் டென் லேக்ஸ் வந்துட்டார் டென் லேக்ஸ் வரும்போது அவருக்கு இன்னும் கம்ஃபர்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அவருக்கு இன்னொரு லேயர் போட்டேன் கொஞ்சம் நேஸ்டாகில் இன்வெஸ்ட் பண்ண தம்பி அப்படின்னு ஸோ நேஸ்டாக் இன்டெக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடுறோம் அப்போ அவருக்கு சடனாக என்ன தோணுதுன்னா சார் நேராக போய் என்னால் வந்து ஒரு டெஸ்ட்லாவையோ அல்லது ஒரு என்விடியாவையோ ஒரு ஐடி டெக் கம்பெனி வேறு கம்பெனியோ வாங்க முடியாது நேஸ்டேக்கில் போய் ஆனால் இதெல்லாம் எனக்கு ஆயிரரூவா ரெண்டாயிரூவாவில் போட முடியுதே சார் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அவருக்கு வந்து வளர வளர ஃபண்டில் வெரைட்டி நிறைய இருக்குன்றது புரிய வருது எப்போ ரெண்டு மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டையும் பண்ணினதுக்கு அப்புறம் என்னுடைய பேசிக் பிரமைஸே மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தை உருவாக்கும் போது ஷேர் இன்வெஸ்டிங்கிறது நூறு கிராம் சமையல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு செய்யும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சிரமம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் நானும் அந்த இருந்து வந்தவன் தானே மூவாயிரம் ரூபாய்க்கு நூறு ஷேர் வாங்கி அந்த ஷேர் கரெக்டான ஷேராக இருக்கிறதுங்கிறது சிக்கல் அது ஒரு சவால் அது தப்பாகிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு கரெக்டிவ் மெஷரே இல்லைங்கிறது பெரிய சிக்கல் அப்போ தப்பு நடந்தால் அதோடு ட்ராவல் பண்ணுறதோற வேறு வழியே இல்லை அந்த தப்பை திருத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒரு சின்ன வயசுலாம் இருந்து வந்த வந்தானே எனக்கு தெரியும் அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் வேறு அதர் சைடில் மார்க்கெட் மேலே இருக்கிற அன்றைக்கி ஒரு ரெண்டாயிரரூபா போட்டார் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் கீழே வந்த நீங்கள் என்ன பண்ணார் ஐயாயிரம் போட்டார் அவர் தப்பை திருத்திக்கிட்டார் ஈஸியாக திருத்த முடிஞ்சது வேற ஒரே பங்கு வாங்கும்போது அதே பங்கில் இவ்வளோ பணம் போடணுமான்ற ஒரு பயம் வந்துடுது அவருக்கு அப்போ அவரால் அந்த இடத்துல ஆக்ட் பண்ண முடியல ஒரு வங்கி பங்கு நூறு ரூபாய்க்கு வாங்குறாரு எண்பது ரூபா வந்தவொன்னே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு கன்ஃபியூஷன் வருது நான் சொன்னேன் இந்த கன்ஃபியூஷன் தான் ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டர் டைரக்ட் இக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணும்போது வரும் இந்த கன்ஃபியூஷன் வந்து அவன் அடுத்த மைல்ஸ்டோனுக்கு போக விடாமல் பண்ணிடும்பா அதனால தான் நான் வந்து இந்த மீடியம் வந்து சிம்பிளருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த பாயிண்டில் நான் அவனுக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்ப்ளனேஷனை சொன்னேன் அது என்னென்னா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக எப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துருச்சு பதினஞ்சு வருஷம் இல்லை நிறைய டைம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணும் பெரிய லட்ச ரூபாய் செக்லாம் இன்றைக்கி எழுந்தே கிடையாது ஒரு எஸ்ஐபி பண்ணுவோம் அப்பப்போ ஒரு லம்சம் பண்ணுவோம் நான் சொன்னேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி ஆயிரக்கணக்கான பேருக்கு கொண்டு தான் என்னோடய எய்மாக இருக்குது வெறும் எஸ்ஐபி பண்ணால் போகாத அப்பப்போ ஒரு லம்சம் பண்ணோம் அப்போ மார்க்கெட் கீழே வரிச்செல்லாம் அட்வான்டேஜ் எடுக்கணும் இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ஒன் க்ரோர் ஜேர்னிக்கு அத்தியாவசியமான ட்ரீட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் பிஹேவியர் இதையெல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ்லேயே கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வந்தாக்கா ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஒரு டூ லேக் வந்துடுவான் அங்கேருந்து ஃபைவ் லேக்குக்கு போவான் அங்கேருந்து டென் லேக்குக்கு போவான் இது மூணும் ஒரு நபருக்கு ஒரு சில ஆண்டுகளில் நடந்துடும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் ஒருத்தர் போக முடியுன்றது என்னுடைய கணிப்பு மேபி ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே அவனுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை அவன் கொண்டு வரணும்னு புரிஞ்சிடும் வின்னிங் பிஹேவியர்னால் என்னன்றது தெரிஞ்சிடும் இதைத்தான் செய்யணுன்னு அவனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் எந்த நேரத்துலேயும் நம்ம தப்பு செய்கிறோமோன்ற ஒரு சந்தேகம் வராது அப்போ அவனுடைய மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் அவன் செய்யக்கூடிய முதலீட்டு முடிவுகளை அவன் இன்னும் தைரியமாக செஞ்சா இலக்கு இன்னும் சீக்கிரம் சென்றடைய வழி தெரிந்துவிடும் யூவில் நோ த பாத் டு யுவர் கோல் இதுதான்ப்பா இந்த ஒன் குரோர் ஜேர்னியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெற கஷ்டப்படுறவங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்போ கற்றுக்கணுன்னா ஆரம்ப நாளே கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டாக்கா அவங்க தங்கு இல்லாமல் ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக அச்சீவ் பண்ணிட்டு முன்னேறிக்கிட்டே போவாங்க அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணத்தை இணைந்து உருவாக்குவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி